वेलकम टू रोजित होम कुक जिंजर कोरिएंडर कॉफी रेसिपी इंजी मिल्ली कॉफी रेसिपी इंजी मिल्ली कॉफी से तेवैन पुरुकल इंजी 100 ग्राम कोरिएंडर पाउडर 1 स्पून करपट्टी 150 ग्राम इदिल इरुक्कु नम्म वंदु पोट्टु टेस्ट पोदुमा पाथुट्टु एक्स्ट्रा पोट्टुक्कलाम वाटर तेवैन अलवु फर्स्ट वंदु इंद इंजी वंदु तोळ्ची विट्टु पोडिया कट पण्णि वच्चाच्चु கொரியண்டர் பவுடர் வந்து வீட்டில் உள்ளதான் ஆல்ரெடி உள்ளதான் இந்த கொரியண்டர் பவுடர் வந்து இல்லைன்னா கொத்தமல்லி விதையை வாங்கி அதை வந்து கழுவிட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணலாம் நான் வந்து கொத்தமல்லி பவுடர் இருக்கனால இந்த கொரியண்டர் பவுடரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சியை மிக்சியில் வந்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் மையை அரைச்சிட்டு சார் எடுத்து தெளிய வச்சிரோம் 20 நிமிஷம் தெளிய வச்சதுக்கு அப்புறம் அடியில சுண்ணாம்பு மாதிரி படியும் பாத்தீங்களா அத வந்து நம்ம சேக்க கூடாது இஞ்சி மல்லி காப்பிக்கு அத வந்து மேல் டாப்ல உள்ள இஞ்சி சாறை மட்டும் எடுத்துக்கிட்டு அடியில சுண்ணாம்பு கீழ குத்திரணும் ஏன்னா அது வந்து நமக்கு வந்து உடம்பல சேக்க கூடாது எப்பவுமே இஞ்சி வந்து வந்து இப்படி காபி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் செய்யணும் இஞ்சி மல்லி அரைச்சி கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் இஞ்சி மல்லி காப்பிக்கு இப்டி தான் வந்து இஞ்சி வந்து அரைச்சி சாறு எடுத்து தெளிய வச்சுக்கணும் அடியில சுண்ணாம்பு யூஸ் பண்ண கூடாது நம்ம இஞ்சி காபி யூஸ் பண்ணும்போது இந்த இஞ்சி சாறு மட்டும் தான் மேல் டாப்ல ஊத்திக்கணும் அடியில சுண்ணாம்பு படி வந்து நம்ம கீழ ஊத்திரணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில வந்து சேர்த்தாச்சு நான் வீட்லயே இருந்த இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி சாம் வந்து உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்கி சளியா இருக்கு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து சுத்தமான பொருளை நம்ம சாப்பிட்டா மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் எப்பவுமே வந்து வீட்லயே நம்ம செஞ்சுக்கணும் ஏன்னா சோம்பேறித்தனம் படக்கூடாது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ஹெல்த் ஃபுட் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் உடம்பு சீக்கிரம் குணமாயிரும் இதை வந்து கீழே போட்டுக்கலாம் அந்த கப்பியை இது அப்படியே தெளியட்டும் ஒரு 2 நிமிஷம் அரைச்சி இஞ்சி சாறு தெளிஞ்சிருக்கும் இப்போ தெளிவாக ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளையை படிச்சிருக்கு பாத்தீங்களா இத சேக்க கூடாது இதுதான் சுண்ணாம்பு சத்து உள்ளது சேக்க கூடாது உடம்பு கெடுதி பசமா இருக்கு பாத்தீங்களா இதத்த வந்து கீழ போடுறோம் சேக்க கூடாது தண்ணி ஊத்திக்கலாம் இதல இப்ப கோரியண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம் கோரியண்டர் பவுடர் சேர்த்தாச்சு இஞ்சி சாறு கூட இப்ப நல்லா கொதிச்ச உடனே और मुकवासि को इंजी करपड़ी सेतको ऐसे ना कुटो पचवाड़े नम्बर अब वो करपड़ी सेक मुझे टेस्ट नल कुमार इत वो नम्बर मर सार ना टेस्टा कुमें सीधी वह अंदर टेस्टा मल्हे मल्हे इंजी पाती कार मेरी करपटी सेत अभी टेस्ट कुछ वी कुछ इंजी मल्हे का இந்த மல்லியில விட்டமின் ஏ கே சி அயன் கண்டென்ட் இருக்கு ஆன்டி ஆக்ஸிடன் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த மல்லிப்பூடி சேர்க்கறதுனால உடம்பு இருக்கக்கூடிய அலர்ஜி தன்மை வந்து நீக்கக்கூடிய பண்பு வந்து நிறைய இருக்கு ஏன்னா அதுல ஆக்ஸிஜனேட்டிகளே உயர்ந்தவே சொல்லலாம் இந்த கொத்தமல்லி பொடியை நமக்கு வந்து தலைவலி காய்ச்சல் இருமல் தொண்டை புண் சளி பிடிக்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொண்டப்பு தான் புண்ணு அப்படியே காந்திர மாதிரி இருக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல அந்த மல்லிப்பொடியை வந்து இந்த மாதிரி காஃபி செஞ்சு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் தொண்டை புண்ணு வாய் புண்ணு நம்ம வந்து மல்லியை வந்து கொதிக்க விட்டு அந்த தண்ணி கூட வாய் வச்சு கொப்பளிக்கலாம் அப்படி கொப்பளிக்கும்போது கூட நமக்கு வந்து இந்த தொண்டை புண்ணுலாம் சரியாகும் நமக்கு இப்படி இது குடிக்கணும் தான் தேவை கிடையாது இப்படி வாயை கொப்பளிச்சாலே போதும் அந்த அளவுக்கு கேட்கும் இந்த மல்லிப்பொடிக்கு அத்தகைய வந்து வாய் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மல்லிப்பொடிக்கு உண்டு
இந்த இஞ்சிமல்லி காப்பி சளிக்காக மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கடைப்பு, தொண்டை புண்ணு, சளினால தொண்டை புண்ணு பார்த்தீங்கன்னா தொண்டை காந்திட்டு எப்படி வலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் நல்லா க்யூர் பண்ணுவோம் இந்த இஞ்சிமல்லி காப்பி. இந்த மல்லிப்பொடி சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா கேட்கும். ஒரே நாளில் வந்து க்யூர் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து ஒரு மூணு நேரம் குடிக்கணும். நல்லா சூடாக்கி சூடாக்கி அப்படி லைட்டுக்கு சூடாக குடிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக சரியாயிடும். சளி ப்ராப்ளம், இருமல் ப்ராப்ளம், மூக்கில் தண்ணி வடிகிறது, மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம், காய்ச்சல், கைகால் வலி எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த இஞ்சிமல்லி காப்பி. அப்படியே கொதிக்கட்டும். பெரிய பாத்திரத்துல செய்யணும், ஏன்னா வந்து பொங்கி வந்து பொங்கி அப்படி வெளியே வந்துடும். சின்ன பாத்திரம் கரெக்டாக செய்யும் போது என்னால் இவ்வளோ பார்த்த பெரிய பாத்திரமா வச்சு நினைக்க வேண்டாம், ஏன்னா பொங்கி வெளியே கொட்டும் வெளியே விடணும். அதனால் வந்து அந்த பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அதே மாதிரி இந்த மல்லிப்பொடி இதை சேர்த்துக்கணும். அந்த மல்லிப்பொடி வந்து நமக்கு வந்து சருமத்தை வந்து ஆரோக்கியமாக ரொம்ப ரொம்ப வைக்க உதவும் அந்த மல்லிப்பொடி. ஏன்னா இது வந்து சருமத்தடிப்பு, சருமத்தில் வந்து அலர்ச்சி, அதே மாதிரி முகப்பரு, வறட்சி தடுக்கும், உலர் சருமம், தொண்டைப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுமே வந்து இந்த மல்லிப்பொடி கொண்டு. ஸோ கோரியண்ட பொருள் நம்ம சாப்பாடு எந்த வகையில் சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரி இஞ்சிமல்லி காப்பியாவோ குழம்புலாம் மல்லிப்பொடி சேர்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் பெரியவங்களும் எதுக்கு அப்படி சேர்த்துனாலும் வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டிலேயே நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமலே முன்கூடியே வந்து தடுத்துக்கலாம். சாப்பாட்டிலே நம்ம பார்ப்பா டெய்லி ரெகுலர் சாப்பிடும்போது குழம்புல ஒரு மீன் குழம்புல ஒரு சாம்பாரில் எல்லாருமே அந்த மல்லிப்பொடி சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உடம்புல வந்து நமக்கு எல்லா நன்மையும் ஆட்டோமேட்டிக் கிடச்சிடும், நமக்கு ரெகுலர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்க கிளிப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு கைகாலெலாம் வலிக்கும் பார்த்தீங்களா, எந்திரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக கைகாலெலாம் வலிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த இஞ்சி சேர்த்து இந்த மல்லிசு குடிக்கும்போது அந்த கைகால் வலி சேர்ந்து நமக்கு வந்து அப்படியே நல்லா கேட்கும். கையில் எங்கே பார்த்தா கையில் கையை தூக்க முடியாத வலிக்கும், கால் வலிக்கும், காய்ச்சல் டைம் வந்து உடம்பு தான் பயங்கரமாக இருக்குது. இந்த வலியை குறைக்க டைம் வந்து இந்த இஞ்சி மல்லி காப்பி கொண்டு வந்து எனக்குலாம் வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா இந்த இஞ்சி மல்லி காப்பி போட்டு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன், அப்பப்போ குடிச்சிட்டே இருப்பேன். காய்ச்சல், தலைவலி, மூக்கில் நீர் வடியாத, தும்மல், இது எல்லாத்துக்கும் கேட்கும் இந்த இஞ்சி மல்லி காப்பி. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான். அதனால் எப்பவுமே என் வீட்டில் வந்து இஞ்சி மல்லி காப்பி அல்லது இஞ்சி இஞ்சியில் வந்து ஒரு மிட்டாயமாக செஞ்சுட்டுருக்கேன். இஞ்சி லேகியமாக செஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம். அப்படி வந்து செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுவும் வந்து கடையில் பேக்கெட்டில் வைக்கிற இந்த சுக்குமல்லி காப்பி பொடி இந்த மாதிரிலாம் வாங்கி போட தேவையில்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி செய்யணும். சோம்பேறித்தனப்படக்கூடாது, அப்போ தான் நமக்கு வந்து இதோட ஹெல்த் ஃபுட் நம்ம ஃபுல்லாக கிடைக்கும், ஃபுல் சாட்டிஸ்ஃபை நம்ம வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா நல்ல பொருள்லாம் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி ராஜித் உங்களுக்கு இந்த லிங்கத்தை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சி மல்லி காப்பி ரெடியாகிட்டே இருக்குது, இஞ்சி மல்லி காப்பியாக செஞ்சுட்டு இருக்கேன். நான் கடப்படி ஆட் பண்ணல, இந்த இஞ்சியும் மல்லியும் சேர்ந்து நமக்கு உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்க தெரியும். ஆனால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காண்டி இதே நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டே முடியாது, ஒரு அளவு தான், இதுவும் ஒரு மருந்து மாதிரி தான். நமக்கு வந்து காய்ச்சல் தலைவலி என்ன சரியான பிறகு இந்த மாதிரி குடி இதை குடிக்கூடாது. எப்போ வந்து நமக்கு கைகால் வலி உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைமில் குடிச்சிக்கலாம். அப்புறம் ரெகுலராக வந்து ரெகுலர் டெய்லி இந்த இஞ்சி மல்லி காப்பி குடிக்கும் அப்படின்னு குடிக்கக்கூடாது. எந்த பொருளுமே ஒரு லிமிட் தான், அளவு தான். உடம்பு சரியில்லைன்னா எந்த பொருள் நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து நம்ம வந்து மல்லிப்பொடி சேர்க்கணும் பார்த்தீங்களா, அப்படி வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி மல்லி காப்பி சாப்பிட்டா கெட்ட குழப்பு குறைக்கணும்னு உடனே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நிறைய வந்து கொலஸ்ட்ரால் உள்ள பொருளாக சாப்பிட்டு உடம்ப வந்து குறைக்கணுச்சா குறையாது. நம்ம சாப்பாட்டு மூலமாகவும் வந்து குறைக்கணும்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ணணும், உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எப்பவுமே ஹெல்த் ஃபுட் தான் சாப்பிடணும். வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், வீட்டு வேலைகள் பார்க்கணும், அந்த மாதிரி சேர்ந்தால் உடம்பு வந்து குறையும். சும்மா இருந்து இந்த மாதிரி வந்து இஞ்சி சட்டா கொழுப்பு குறைஞ்சிட்டு இந்த மாதிரி குறைக்கணும் முடிய முடியாது. இன்றைக்கி நான் இஞ்சி மல்லி காப்பி செஞ்சுட்ருக்கேன். சளி, காய்ச்சல், இருமல், மூக்கல் தண்ணி வந்து தும்மல், அடுக்கு தும்மல், தொண்டை புண், சளி பிடிக்கும் போது தொண்டை புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, புண்ணு புண்ணாக இருந்துட்டு வலிக்கும் பார்த்தீங்களா, அது க்ளியர் பண்ணுறதுக்கு கண்ணெலாம் வலிக்கும். சளி பிடிச்சிருந்தான் கண்ணை சுற்றி இப்படி வலிக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் பெயின் இருக்க மாதிரி இருக்கும், எங்கெங்கே சளி கட்டியிருக்கும் அங்கெல்லாம் வலிக்கும். அதுக்கு தான் வந்து இப்போ இஞ்சி மல்லி காப்பி செஞ்சுட்ருக்கேன். இந்த இஞ்சி மல்லி காப்பி வந்து கெட்ட கொலஸ்ட்ரலையும் குறைக்கும் சொன்னேன். அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் பூசணிக்காய் சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரல் குறைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பூசணிக்காய் சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரல் குறையும், ஆனால் வந்து அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. பூசணிக்காய் மட்டுமே சாப்பிட்டே இருக்கேன் உடம்பு குறையா குறையாது, ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்கேன் படுத்தே கிடக்கிறேன் அப்படின்னா உடம்பு கண்டிப்பாக குறையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுட்டாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக வேலைகள் செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் தான் குறையும். நம்ம ஃபுட்டு மூலமாகவே வந்து அதை மட்டும் தான் சாப்பிட்டுருந்தா டெய்லி பூசணிக்காக சாப்பிட்டேன் அப்படிங்கிறதா முடியாது, முடியாது. நெஞ்சு மல்லி காப்பியாக குடிக்கேன் அப்படின்னா முடியாது. எல்லா வகையான காய்கறியும் சாப்பிடணும், எல்லா வகையான ஃபுட்டும் சாப்பிடணும், நல்லா ஃபுட்டாக சாப்பிடணும், ஆரோக்கியமான வேலைகளையும் செய்யணும், அதே மாதிரி எக்ஸசைஸும் அப்போ பண்ணிக்கணும். ஒரு இடத்துல நிறையா உட்காந்தே இருக்காமல் படுத்தே கிடக்காமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக்கணும். அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது எல்லாமே நமக்கு வந்து உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக
ஸ்லிம் பாடியை வைக்க செய்யும். காபி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இஞ்சிமல்லி காபி செய்யும்போது சளிக்காண்டியும் காய்ச்சலுக்காண்டியும் மூக்கில் தண்ணி விட தும்மலுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த இஞ்சிமல்லி காபி செய்யும்போது இது ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. வெள்ளை சீனி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி ப்ராப்ளம் கேட்காது, காய்ச்சல் எதுவுமே கேட்காது. கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம், நாடு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் சேர்க்கணும். நம்ம வந்து சாப்பாட்டுலேருந்து எதை சேர்க்குறோமோ அது மூலமாக நமக்கு வந்து உடம்பு சரியாகும். இஞ்சிமல்லி காபி குடிக்கிறக்காண்டி இல்லை சீனி போட்டு வெள்ளை சீனி போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்காது, சளியும் கேட்காது, காய்ச்சல் எதுவுமே கேட்காது. கருப்பட்டி இல்லைன்னா நாடு சக்கரை தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சளி ப்ராப்ளம் சரியாகும், மூக்கை தண்ணி வருது தும்மல்லாம் டக்குன்னு வந்து கேட்கும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை பிடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜித் ஹோம் குக் இது உடனே வந்து கருப்பட்டி சேர்த்த வேண்டாம். ஏன்னா வந்து அதில் கொதிச்சு கொச்சா தான் அந்த பச்சைத்தன்மை போகும். அந்த மல்லியோட பச்சைத்தன்மையும் அந்த இஞ்சியோட பச்சைத்தன்மையும் போய் சாரெலாம் அதில் இறங்கும். நம்மளுக்கு வந்து குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து இஞ்சியோட காரத்தன்மை அப்படி தான் இருக்கும். உடனே கருப்பட்டி சேர்க்க வேண்டாம், ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். 100 இஞ்சியில் எவ்வளோ இஞ்சிமல்லி காபி வருது பார்த்தீங்களா? ஏன்னா இஞ்சியோட காரத்தன்மை அப்புறம் இருக்கும். நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும், இந்தளவுக்கு வரும். காபி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த இஞ்சிமல்லி காபி செய்யும்போது சளிக்காண்டியும் காய்ச்சலுக்காண்டியும் மூக்கில் தண்ணி விட தும்மலுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த இஞ்சிமல்லி காபி செய்யும்போது இது ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது. வெள்ளை சீனி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி ப்ராப்ளம் கேட்காது, காய்ச்சல் எதுவுமே கேட்காது. கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம், நாடு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் சேர்க்கணும். நம்ம வந்து சாப்பாட்டுலேருந்து எதை சேர்க்குறோமோ அது மூலமாக நமக்கு வந்து உடம்பு சரியாகும். இஞ்சிமல்லி காபி குடிக்கிறக்காண்டி இல்லை சீனி போட்டு வெள்ளை சீனி போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்காது, சளியும் கேட்காது, காய்ச்சல் எதுவுமே கேட்காது. கருப்பட்டி இல்லைன்னா நாடு சக்கரை தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சளி ப்ராப்ளம் சரியாகும், மூக்கில் தண்ணி வருது தும்மல்லாம் டக்குன்னு வந்து கேட்கும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை பிடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜித் ஹோம் குக் இது உடனே வந்து கருப்பட்டி சேர்த்த வேண்டாம். ஏன்னா வந்து அதில் கொதிச்சு கொச்சா தான் அந்த பச்சைத்தன்மை போகும். அந்த மல்லியோட பச்சைத்தன்மையும் அந்த இஞ்சியோட பச்சைத்தன்மையும் போய் சாரெலாம் அதில் இறங்கும். நமக்கு வந்து குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து இஞ்சியோட காரத்தன்மை அப்படி தான் இருக்கும். உடனே கருப்பட்டி சேர்க்க வேண்டாம், ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். 100 இஞ்சியில் எவ்வளோ இஞ்சிமல்லி காபி வருது பார்த்தீங்களா? ஏன்னா இஞ்சியோட காரத்தன்மை அப்புறம் இருக்கும். நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும், இந்தளவுக்கு வரும். இஞ்சிமல்லி காபி கொதிச்சது போதும், கருப்பட்டி ஆட் பண்ணிடலாம். கருப்பட்டி வந்து நம்ம இனிப்பு அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட்டாக தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவு தான் போடணும் கிடையாது, குடிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்களாம் கை குழந்தைகள் கிடையாது, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி உள்ள ஸ்டேஜில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது ரொம்ப காரமாக இருந்தால் குடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குடிக்கிறேன்னா வந்து கருப்படி கொஞ்சம் தூக்கில் போட்டு குடிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இனிப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து காரம் இருக்கணும், குடிக்கும்போது சொல்லணும் கொஞ்சம் காரம் இருக்கணும், அதான் டேஸ்ட் பிடிக்கும். ரொம்ப கருப்படியாக ஒரு இனிப்பாக இருந்தால் பிடிக்காது எனக்கு. அந்த இஞ்சிமல்லி காபி மாதிரியே இருக்காது, கருப்படியை கரைச்சி குடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து முக்கா இனிப்பு தான் இருக்கணும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாமே பிடிக்கும், நம்ம போதை பிடிக்கும். காரம் வேணுங்கிறது வந்து இஞ்சிமல்லி காபி கருப்படி கரைஞ்சோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிச்சு பார்த்தீங்களா போதும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சிமல்லி காபி வந்து நம்ம ஊற்றி குடிக்கும்போது ஃபில்டர் வச்சு வடிகட்டு குடிக்கணும். ஏன்னா வந்து கருப்பட்டியில் மண் தூசி இருக்கும் பார்த்திங்களா, அதனால் வந்து வடிகட்டு தான் குடிக்கணும். நம்ம டம்ளர் ஊற்றி கொடுக்கும்போது வடிகட்டு தான் குடிச்சிக்கலாம். மொத்தம் வடிகட்டு தேவையில்லை, தேவைப்படும் போது நம்ம டம்ளர் வச்சு வடிகட்டிக்கலாம், வடிகட்டு குடிச்சிக்கலாம். இஞ்சிமல்லி காபி முக்காசு ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சிமல்லி காபி சளி மூக்கில் தண்ணி வர்றது அப்புறம் வந்து அடுகு தும்மல் இப்போ தான் தும்மிட்டு வந்தீங்களா அந்த மாதிரி இருக்கா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். ஏன் வந்து நம்ம சளி பிடிச்சோடனே உடனே என்ன செய்வோம், மாத்திரையை வந்து போட்டு வந்து சளி அடக்கக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா கருக்கு கருக்கு இழுப்பு மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வீட்லேயே வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்க வந்து செஞ்சது கொடுத்து பிள்ளைக்கெலாம் பழகிடும். நம்ம சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சளி பிரச்சனை வந்து வரும்போது இதை குடிச்சு அப்படி பழகிடுவாங்க. உடனே இங்கிலீஷ் மெடிசன் தேடி ஓட தேவையில்லை, சளி வந்து வெளியாயிரும் உடம்புல. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புக்கு தங்காது. அதுதான் வந்து இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து நம்ம இப்படி ஃபுட் மூலமாகவே வந்து சளி காய்ச்சல் இருமல் மூக்கள் தண்ணி விடுகிறது இதெல்லாம் வந்து நீக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஞ்சிமல்லி காபி திறனை மேம்படுத்தும் இந்த மல்லித்தூள், இந்த சேர்த்துருக்க மல்லித்தூள் அடிக்கடி இருக்கிற டென்ஷன் படபடப்பை குறைக்கும். இந்த மல்லிப்பொடி, ஏன்னா மல்லிப்பொடி தான் இதில் சேர்த்துருக்கோம். இஞ்சி காப்பியில் பித்தத்தை குறைக்கும் மல்லிப்பொடி, அதே மாதிரி இஞ்சியும் பித்தத்தை குறைக்கும். பித்தம் வாந்தி எடுப்பாங்க பார்த்தீங்களா, காய்ச்சல் வந்தாலோ தலைவலி வந்தாலோ ஒன்று வாந்தி தான் வரும்.
அந்த வாந்தியை குறைக்கிறதுக்கு வந்து இந்த இஞ்சிக்கு உண்டு, இந்த மல்லிப்பொடிக்கும் உண்டு. காய்ச்சல் வந்தாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாமிட் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா வந்து அந்த வாமிட் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு உண்டு. அதை தடுத்து கொடுத்தன வந்து இந்த இஞ்சிக்கும் உண்டு, இந்த கொத்தமல்லி பொடிக்கும் உண்டு. இஞ்சி மல்லிக்காத்தையாக வடிகட்டிக்கலாம். இஞ்சி மல்லி காப்பி நான் எப்பவுமே நிறைய தான் குடிப்பேன். சின்ன டம்ளர்லாம் குடிக்க மாட்டேன், பெரிய கிளாஸ் தான் குடிப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் சூடான இஞ்சி மல்லி காப்பி. செஞ்சு கட்டின வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜேஷ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். இஞ்சி மல்லி காப்பி